அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி தாள் 8, கோட்டைகளும் அரண்மனைகளும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலூர் கோட்டையை கட்டிய அரசர் - நாயக்க மன்னர், சோழ அரசர்கள், விஜயநகர மன்னர்கள், டெல்லி சுல்தான்கள். விஜயநகர மன்னர்கள் இல்லையா, அதுதான் ஆன்சர். ஏன்னா வேலூர் கோட்டை 16 நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. ஸோ அதை ஆப்ஷன் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், நமது மாநிலத்தின் தலைமைச் செயலகம் செயல்படும் கோட்டை - திண்டுக்கல் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, சத்ராஸ் கோட்டை, செஞ்சி கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுனா இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான். புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. இந்த கோட்டையில் தான் மாநில தலைமைச் செயலகம் செயல்படுகிறது. ஸோ அதனால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து 3, திப்பு மகால் அமைந்துள்ள கோட்டை - திப்பு மகால் மட்டும் இல்லை, நிறைய ஹைதர் மகால், பேகம் மகால், கண்டி மகால், பாதுஷா மகால், இந்த மாதிரி நிறைய மகால்கள் இருக்கக்கூடிய கோட்டை எதுனா வேலூர் கோட்டை. சரியா? ஸோ வேலூர் கோட்டை, திண்டுக்கல் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, செஞ்சி கோட்டை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, ஃபஸ்ட் ஒன் வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் ஆ, அதை எழுதிக்கோங்க. ரொம்ப பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் - அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலூர் கோட்டை தான். ஏன்னா 1806 ஆண்டில் வேலூர் கோட்டையில் தான் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. அடுத்து 2, பாருங்க, தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ள அரண்மனை - அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது திருமலை நாயக்கர் அரண்மனை இருக்கு இல்லையா, அதில் தான் தொல்பொருள் அருங்காட்சியகம் இருக்கு. சரியா? மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் அரண்மனை எழுதிக்கோங்க. 3, - இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னா சரஸ்வதி மகால் நூலகம் தான். சரியா? ஏன்னா இது எந்த இடத்துல, எந்த அரண்மனையில் இருக்குன்னா தஞ்சாவூர் மராத்தி அரண்மனையில் இருக்குது சரஸ்வதி மகால். சரஸ்வதி மகாலில் பார்த்திங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள். சரியா? இந்த அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, எழுதுனது கையெழுத்து பிரதிகளே இருக்குது. அதனால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களில் ஒன்று எதுனா நம்மளோட சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து 3 தலைப்பு பாருங்கள், 3rd ரோமன் லெட்டர். படத்தில் உள்ள அரண்மனை எந்த ஊரில் உள்ளது? அந்த அரண்மனையின் பெயர் என்ன? அதன் சிறப்பு அம்சங்களை பட்டியலிடுக. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பத்மநாபபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாபபுரம் அரண்மனை, இது கல்குளம் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது. கேரள கட்டடக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த அரண்மனை முழுக்க முழுக்க மரம், பார்த்தாலே தெரியும். கலை மற்றும் கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் வரலாற்று நினைவு சின்னம் இந்த அரண்மனை. சரியா? இந்த பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. இந்த அரண்மனையில் ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வை இடங்களும் இருக்குது. பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்க 4th ரோமன் லெட்டர். நீ ஒரு நாட்டின் அரசன் என வைத்துக்கொள்வோம், உன்னுடைய கோட்டையை எவ்வாறு வடிவமைப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கோட்டைகள் மற்றும் அரண்மனைகள் பற்றி படிச்சிருக்கோம், அதிலிருந்து நான் ஒரு கோட்டை அமைச்சேன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கோட்டை என்பது பாதுகாப்பு காரணங்களுக்காக கட்டப்படும் கட்டிட தொகுதி இல்லையா. எனவே உயர்ந்த மதில்கள், அவற்றில் காவர் கோபுரங்கள், ஆழமான அகழிகள், அதாவது சுற்றி வந்து நீர்நிலை மாதிரி நிற்க வைக்கிறது, ஆழமான அகழி, அதில் நிறைய முதலைகள்லாம் இருக்கும், விஷ பூச்சிகள் அதெல்லாம் அங்கே விட்டுருப்பாங்க போன்ற அமைப்புகளை கொண்டு வடிவமைப்பேன். விண்மீன் வடிவில் திராவிட கட்டிடக்கலையில் அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வினாவிற்கெல்லாம் விடை வந்து அப்படியே இருக்கிற மாதிரி எழுதணுன்றது இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குது, கேரள கட்டிடக்கலை பிடிக்கலாம், மரத்தால் கட்டப்பட்டது பிடிக்கலாம், அது மாதிரி என்ன உங்களுக்கு எப்படி அமைச்சா நல்லாயிருக்குன்றது ஓவராலாக நம்ம பார்த்த எல்லா கோட்டைகளையும் வச்சு நீங்களே வந்து என்ன பண்ணணும், எழுதணும். அடுத்து அதில் 2, வினா, தமிழக சுற்றுலாத்துறையின் சிறப்பாக எதனை கருதுகிறாய், ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வானுயர்ந்த கோபுரங்கள் கொண்ட கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் உள்ள தமிழ்நாட்டில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் 1968 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகம் காண வருபோரை பயணிகளாக வரவேற்று பாசம் மிகுந்த நண்பர்களாக வழியனுப்பும் பெருமை பெற்றது நமது தமிழக சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறையோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாவட்ட வரியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது, இடங்கள் இருக்குது இல்லையா. அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் பார்வையிட வரக்கூடிய பார்வையாளர்கள், பயணிகளை வரவேற்று அவங்க திரும்பி போகும்பொழுது ஒரு நண்பர்களைப் போல வழியனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தரக்கூடிய அளவில் இருக்குது நம்மளோட தமிழக சுற்றுலாத்துறை. அடுத்தது பாருங்கள், நினைவு சின்னங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நினைவு சின்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கட்டிடங்கள், அதாவது அடையாள சின்னங்களாக இருக்கும் நினைவு சின்னங்களாக, இறந்தோர் நினைவு சின்னங்கள், நினைவு தூண்கள், கல்லறைகள், நடுக்கற்கள், சிலைகள், வெற்றிக்கான வளைவுகள்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம்
போன்றவை மாவட்ட வாரியாக கணக்கெடுக்கப்பட்டு அதனை பாதுகாப்பதற்கான சட்டம் 1958 திருத்தங்கள் பெற்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசு மற்றும் தொல்லியல் துறை இதனை பாதுகாக்கிறது. நினைவு சின்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாவட்ட வாரியாக நிறைய வரலாற்று நினைவு சின்னங்கள் எல்லாமே இருக்குது. அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் இருக்குது, தொல்லியல் துறைக்கும் இருக்குது. சரியா, தொல்லியல் துறையில் சார்ந்தவர்கள் வந்து அதை பார்க்கணும், பார்த்துக்கணும், பாதுகாக்கணும். இந்த கோவில்கள் எல்லாமே தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடுத்துகிட்டோன்னா நிறையா இருக்கும். அந்த ஸ்பெஷல் என்னவோ அந்த ஸ்பெஷல் பிளேஸை பாதுகாக்கக்கூடியது தான். அதற்கான சட்டம் வந்து ஏற்கனவே இருந்தது. அது 1958 திருத்தங்கள் பெற்று இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. நன்றி.